வணக்கம். தமிழ் ஃபுட்கார்னரில் இன்னைக்கு ஒரு சிம்பிளான வெஜ் லன்ச் மெனு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வெந்தய குழம்பும் சௌ சௌ பாசிப்பருப்பு பொரியலும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெந்தய குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பொடி வறுத்து அரைக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கேன், கடாய் சூடாயிடுச்சு. இதில் 4 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறோம். நான் வந்து 4 டீஸ்பூன் புளுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி, புளுங்கல் அரிசி, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அரிசி லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தோம்னா வெந்தயம் வந்து கருகி போயிடும். அரிசி வறுபட்டு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துட்டு இந்த வெந்தயம் கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். இந்த குழம்புக்கு வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வாசனை வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்து விட்டால் போதும். கடாயோட ஹீட்லேயே பெருங்காய பவுடர் நல்லா வறுபட்டுரும். இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நல்ல நெய்ஸ் பவுடராக அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, 10-12 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட 3 பூண்டை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பெரிய பூண்டுங்கிறதுனால நான் 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பூண்டுனால் நீங்கள் ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட 100 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெந்தய குழம்புக்கு கத்திரிக்காயை நம்ம எண்ணெயிலையே வதக்கி பண்ணுறதுனால குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் எண்ணெயிலையே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து இந்த தக்காளியையும் நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் வந்து மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எது இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது லேசாக ஒரு கொதி வரட்டும். இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனையெல்லாம் போய் வத்தி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் இருக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். நான் சௌ சௌ பாசிப்பருப்பு பொரியலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சாதத்துக்கு 1 கப் அரிசியை இந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கு. இது கூட நம்ம வறுத்து பவுடர் பண்ண அந்த பொடி 2/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நம்ம
குழம்பு ரெடி ஆகி கடைசியில் இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த பொடி வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி வறுத்து அரைச்சி குழம்புல சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வறுத்து பவுடர் பண்ண இந்த பொடியில் 2.5 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மீதி பொடியை வந்து நீங்கள் அடுத்து குழம்பு பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம வெந்தய குழம்புனா வெங்காயம் பூண்டு இது மட்டும்தான் சேர்த்து பண்ணுவோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சௌ சௌ பாசிப்பருப்பு பொரியலுக்கு இந்த பேனில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண 2 பச்சை மிளகாய். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம 10 நிமிஷமாக ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கிலோ அளவுக்கு சௌ சௌவை தோல் சீவி இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இந்த காயோடு சேர்த்து இந்த பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இது கூட 2 பின்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துருங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சௌ சௌ நீர் காயங்கிறதுனால தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். காய் வெந்துட்டுருக்கட்டும். ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இதை மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. சௌ சௌ பாசிப்பருப்பு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி பாசிப்பருப்பை 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு வேகமாக நம்ம இந்த பொரியலை செஞ்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. சௌ சௌ பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கடைசியாக அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம கமன்னு தேங்காய் எண்ணெய் வாசனையோட சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய சௌ சௌ பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வெந்துட்டுருக்கட்டும், நம்ம அப்பளத்தை பொரிச்சிடலாம். இந்த பேனில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு மோதிர அப்பளம் பொரிக்க போகிறேன். அப்பளம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம், கத்திரிக்காய் வெந்தய குழம்பு, சௌ சௌ பாசிப்பருப்பு பொரியல், தயிர், அப்பளம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வெந்தய குழம்பும் சௌ சௌ பாசிப்பருப்பு பொரியலையும் ரொம்ப ஈஸியாக நம்ம வேகமாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த சிம்பிளான டேஸ்டான லன்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.